உலகம் வாழ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் சாரலின் தகவல் துளி. ராமாயண மகாபாரத குலவிருட்சத்தின் மூன்றாம் பாகத்தில் இருக்கிறோம். முதல் பாகத்தில் சூரியகுலத்தின் முதல் அரசர் இஷ்வாகு என்றும் சந்திரகுலத்தின் முதல் மன்னர் புரூவர மன்னர் என்றும் தெரிந்து கொண்டோம். இரண்டாம் பாகத்தின் வாயிலாக சந்திரகுல வம்சத்தை துவக்கிய புரூவர மன்னரிலிருந்து பரத மன்னர் வரை உள்ள மன்னர்களை அறிந்தோம். மேலும் இந்த இரு பாகத்தில் சந்திரகுலத்தவரின் முக்கியமான நிகழ்வுகளையும் தெரிந்து கொண்டோம். இன்று சந்திரகுலத்தைச் சேர்ந்த பரத மன்னரிலிருந்து சந்தனு மன்னர் வரை காண இருக்கிறோம். அதனோடு இவர்களுள் சிலரின் சுவாரஸ்ய தகவல்களையும் காண இருக்கிறோம். சென்ற பாகத்தில் துஷ்யந்த மன்னருக்கும் சகுந்தலா தேவிக்கும் பிறந்தவர் பரதர் என்றும், அவர் சிறுவயதிலேயே அரியணை ஏறியவர் என்றும், மேலும் அவரது ஆட்சியின் சிறப்புகளையும் கண்டோம். பரத மன்னருக்கு பூமன்யு என்ற மகன் இருந்தார். பூமன்யுவின் பிறப்பு பற்றி மகாபாரதத்தின் ஆதிபருவத்தில் இருவேறு தொகுப்புகள் உண்டு. முதலாம் தொகுப்பில் பரத மன்னர் காசி மன்னர் சர்வசேனா என்பவரின் மகளான சுனந்தா என்பவரை மணந்து பூமன்யு பிறந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாம் தொகுப்பில் பரத மன்னர் பரத்வாஜ் முனிவரை வேண்டி யாகம் வளர்த்ததில் பூமன்யு பிறந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியாக பரத சக்கரவர்த்திக்கு அடுத்து பூமன்யு பரதகண்டத்தின் சக்கரவர்த்தி ஆகிறார். தன் தந்தையைப் போலவே இவரும் சிறந்த ஆட்சியை நல்கினார். பின் பூமன்யு விஜயா என்பவரை மணந்து சுகோத்ரா என்பவரை ஈன்றெடுக்கிறார். பின் சுகோத்ரா சுவர்ணா என்பவரை மணந்து ஹஸ்தி என்பவரை ஈன்றெடுக்கிறார். ஹஸ்தி என்ற மன்னர்தான் ஹஸ்தினாபுரத்தை நிறுவினார் என்று சில நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின் ஹஸ்தி மன்னர் யசோதரா என்பவரை விவாகம் செய்து விகுந்தனா என்பவரை ஈன்றெடுக்கிறார். விகுந்தனா மன்னர் பின் சுதேவா என்பவரை விவாகம் செய்து அஜமிதன், த்விமிதன் மற்றும் புருமிதன் என்ற மூன்று மகன்களை ஈன்றெடுக்கின்றனர். அஜமித மன்னருக்கு ரைகேயி, காந்தாரி, விஷாலா மற்றும் ரிக்ஷா என நான்கு மனைவிகள் இருந்தனர். அஜமித மன்னருக்கு இவர்களின் மூலம் 2400 மகன்கள் பிறந்ததாக மகாபாரத ஆதிபருவத்தில் குறிப்புண்டு. அவர்களுள் சம்வரணா என்பவர் சந்திரகுலத்தை வழிநடத்தினார். சம்வரணா டபதி என்பவரை மணந்து குரு என்பவரை ஈன்றெடுக்கிறார். இந்த குரு மன்னர் வழிதான் குரு வம்சம் ஆரம்பமானது. குரு மன்னருக்கு சுபாங்கி மற்றும் வாகினி என்று இரண்டு மனைவிகள் உண்டு. அதில் குரு மன்னர் மற்றும் சுபாங்கி என்பவருக்கு மகனாய் பிறந்த விதூரதா என்ற மன்னர்தான் குரு வம்சத்தை குரு மன்னருக்கு பின் வழிநடத்தினார். பின் விதூரத மன்னர் சுப்ரியா என்பவரை மணந்து அனஸ்வன் என்பவரை ஈன்றெடுக்க, அனஸ்வன் என்பவர் அமிர்தா என்பவரை மணந்து அடுத்த மன்னர் ஆகிறார். இவர்கள் இருவரும் முதலாம் பரீட்சித் என்ற மகனை ஈன்றெடுக்கின்றனர். பின் பரீட்சித் சுவாசா என்பவரை மணந்து பீமசேனா என்பவரை ஈன்றெடுக்க, பீமசேனா பின் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். பின் பீமசேனா சுகுமாரி என்பவரை மணந்து பிரதீபன் என்பவரை ஈன்றெடுக்கிறார். பின் பிரதீபன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சுனந்தா என்பவரை விவாகம் செய்கிறார். இவர்களுக்கு தேவபி, வல்ஹிகா மற்றும் சந்தனு என்று மூன்று மகன்கள் பிறக்க, பிரதீப மன்னருக்கு பின் சந்தனு மன்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். இதில் பிரதீப மன்னர் மற்றும் சந்தனு மன்னர் பற்றிய சிறு தகவல்கள் உங்கள் பார்வைக்கு. இஷ்வாகு குலத்தில் சிறப்பு வாய்ந்த மகாபிஷக் என்ற மன்னர் இருந்தார். அவர் குணத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். அவர் ஆயிரக்கணக்கான அசுவமேத யாகம் மற்றும் ராஜசுய யாகம் புரிந்தவர். இதனாலேயே அவர் இறந்ததும் சொர்க்கத்தை அடைந்து தேவர்களுக்கு இணையான இடம் பெற்றிருந்தார். ஒரு நாள் பிரம்மதேவரை காண தேவர்களுடன் மகாபிஷ மன்னரும் கூடியிருந்தார். அங்கு கங்காதேவியும் வருகிறார். அனைவரும் பிரம்மதேவரை வணங்கும் வேளையில் தென்றல் காற்று வீச கங்காதேவியின் ஆடை விலகியது. மற்ற தேவர்களோ தலை குனிய மகாபிஷ மன்னர் மட்டும் கங்காதேவியை நோக்குகிறார். இதை கண்டு கோபம் கொண்ட பிரம்மதேவர் மகாபிஷ மன்னர் பூவுலகில் பிறப்பார் என்று சாபமிடுகிறார். கங்காதேவிக்கு நீயும் பூவுலகில் பிறந்து மகாபிஷ மன்னரின் மனதை நோகடித்து பின் சொர்க்கம் அடைவாயாக என்று சபிக்கிறார். ஒரு நாள் குரு வம்சத்தை சேர்ந்த பிரதீப மன்னர் ஆற்றின் அருகே தியானம் செய்கையில் கங்காதேவி அவரின் வலப்பக்கம் அமர்கிறார்.
யாரம்மா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று பிரதீப மன்னர் வினவ, கங்காதேவியோ தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறார். பிரதீப மன்னரோ, அம்மா நீ என் வலப்பக்கம் அமர்ந்திருக்கிறாய், அது மகள் அல்லது மருமகளுக்கு உரிய இடம். ஆகவே உன்னை என் மகனுக்கு மனமுடித்து மருமகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூற கங்காதேவியும் சம்மதிக்கிறார். பிரதீப மன்னரின் மூத்த மகன் தேவபி தோல்வியாதி காரணமாக துறவு வாழ்வு மேற்கொள்கிறார். இரண்டாம் மகன் வல்கிகா என்பவர் தன் தாய் மாமனுடன் சென்று அவருடைய ராஜ்யத்தை தொடர்கிறார். பிரதீப மன்னருக்கும் சுனந்தா தேவிக்கும் தங்களது முதிய காலத்தில் ஒரு மகன் பிறக்கின்றார். அவரே சந்தனு. பின் பிரதீப மன்னர் தன் மகன் சந்தனுவிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு கானகம் செல்கிறார். ஒரு நாள் சந்தனு மன்னர் ஆற்றங்கரை அருகே செல்கையில் கங்காதேவியை காண்கிறார். அவரின் அழகில் மயங்கி தன்னை திருமணம் செய்ய வேண்டினார். கங்காதேவியோ, நான் என்ன செய்தாலும் சந்தனு மன்னர் என்னை கேள்வி கேட்க கூடாது என்ற நிபந்தனை விதிக்கிறார். அதற்கு சந்தனு மன்னர் சம்மதிக்க இருவருக்கும் விவாகம் நடைபெறுகிறது. மகிழ்ச்சியான வாழ்வில் இவர்களுக்கு முதற் குழந்தை பிறக்கிறது. ஆனால் கங்காதேவியோ அக்குழந்தையை கங்கை ஆற்று நீரில் மூழ்கடித்தார். கங்காதேவி மேல் கொண்ட அன்பாலும் சத்தியத்தாலும் சந்தனு மன்னரால் எதையும் கேட்க இயலவில்லை. இப்படியே முதல் 7 குழந்தைகளையும் கங்கை நீரில் மூழ்கடித்து 8ஆம் குழந்தையை மூழ்கடிக்கும் வேளையில் பொறுமை இழந்த சந்தனு மன்னர் அவரை தடுத்து, ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேள்வி கேட்கிறார். பிறகு கங்காதேவி சந்தனு மன்னரை நோக்கி, நீங்கள் சத்தியத்தை மீறிவிட்டீர்கள், ஆகையால் உங்களை விட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். மேலும் கங்காதேவி பிரம்மதேவர் தனக்கும் மகாபிஷ மன்னருக்கும் அழித்த சாபம் பற்றியும், மகாபிஷ மன்னர்தான் இப்பிறப்பில் சந்தனு மன்னர் என்றும் அவர் பிறப்பின் நோக்கத்தை கூறுகிறார். மேலும் இந்த 8 குழந்தைகளும் 8 வசுக்கள் ஆவர். ஒரு நாள் பிரபாஷா என்னும் வசு வசிஷ்டரின் பசுவை கவர்ந்து செல்ல திட்டமிடுகிறார். அதற்கு மற்ற 7 வசுக்களும் துணை புரிகின்றனர். இதனை அறிந்த வசிஷ்டமுனி 8 வசுக்களுக்கும், நீங்கள் பூவுலகில் பிறந்து நீண்ட காலம் வாழ்ந்து வருந்தி உயிர் நீப்பீர்கள் என்று சாபமிடுகிறார். 8 வசுக்களோ தங்களின் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்க சாந்தமான வசிஷ்டமுனி, இந்த திட்டத்திற்கு துணை புரிந்த 7 வசுக்கள் பிறந்து சிறிது காலத்தில் உயிர் நீப்பீர்கள், ஆனால் இந்த திட்டத்திற்கு காரணமாக இருந்த பிரபாஷா என்னும் வசு கண்டிப்பாக இந்த சாபம் அனுபவிப்பார். ஆனால் அவர் நல்லொழுக்கமுடையவனாகவும் தந்தைக்கு நல்ல மகனாகவும் நன்கு வேதங்கள் பயின்றவனாகவும் இருப்பார் என்னும் வரத்தையும் நல்கினார். இவ்வாறு கங்காதேவி வசுக்களின் சாபம் பற்றி கூறுகிறார். அந்த 8 வசுக்கள் தான் எனக்கு மகனாக பிறந்தார்கள். வசிஷ்டரின் சாபப்படி 7 குழந்தைகளை நீரில் மூழ்கடிக்க அவர்கள் சாப விமோச்சனம் பெற்றனர். இந்த 8வது மகன்தான் பிரபாஷா என்னும் வசு என்று எடுத்துரைத்தார். ஆகவே இவனை சொர்க்கம் அழைத்துச் சென்று திறமையான பயிற்சி அளித்து ராஜ்யத்திற்கு தயார் செய்து உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி கங்காதேவி சொர்க்கம் செல்ல, அவர் இல்லாத வாழ்வை எண்ணி சந்தனு மன்னர் மனமுடைந்தார். மனமுடைந்த சந்தனு பின் பிரம்மச்சரியத்தை பயிற்சி செய்து தன் நாட்டை நன்கு ஆண்டு வந்தார். மக்கள் அனைவரும் அமைதியான செழிப்பான வாழ்வு வாழ்ந்தனர். அவர் சக்கரவர்த்தியாக உயர்ந்தார். ஒரு நாள் கங்கை ஆற்றங்கரையில் நடந்து செல்லும் போது ஆற்று நீரில் வீர தீர சாகசம் புரியும் ஒரு வீரனை காண்கிறார். அவரே தேவவிரதன். தேவவிரதனுக்கு தன் தந்தை என்பது தெரிகிறது. ஆனால் சந்தனு மன்னர் சிறு குழந்தையாய் இவரை கண்டதால் அடையாளம் தெரியவில்லை. ஆனாலும் அவருக்கு ஒரு இனம் புரியாத உணர்வு தோன்றியது. அப்போது கங்காதேவி அங்கு தோன்றி, இந்த தேவவிரதன் சந்தனு மன்னரின் மகன் என்றும், இவர் வசிஷ்ட முனிவரிடம் வேதம் கற்று பரசுராமரிடம் போர் பயிற்சி எடுத்துக்கொண்டு சிறந்தவராய் இருக்கிறார் என்பதை எடுத்துரைத்தார். பின் கங்காதேவி தேவவிரதரை சந்தனு மன்னரிடம் ஒப்படைக்கிறார். சந்தனு மன்னரின் மகிழ்ச்சிக்கு அளவில்லை. தன் மகனுக்கு இளவரசு பட்டமளித்தார். பின் தன் மகனின் உதவியுடன் 7 அஸ்வமேத யாகம் புரிந்தார். இதற்கிடையில் சந்தனு மன்னர் ஒரு நாள் யமுனை ஆற்றங்கரை வழியே செல்லும் போது நறுமணமிக்க மலர்களின் வாசம் நுகர்ந்தார். இந்த மனம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய செல்லும் போது அது மீனவ தலைவரின் தத்து மகளான சத்யவதியின் நறுமணம் என்பதை தெரிந்து கொண்டார். அவரை பார்த்ததும் காதல் வயப்பட்டு
திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் சத்யவதியின் தந்தையோ இவரை மணக்க வேண்டுமென்றால் இவர் வழி வரும் புத்திரர்கள்தான் நாடாள வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்க தேவ விரதனை விட்டுத்தர இயலாத சந்தனு வருத்தத்தில் மூழ்கினார். தந்தையின் வருத்தத்திற்கான காரணம் அறிந்த மகனு சத்யவதியின் தந்தையிடம் சென்று, கங்கை மைந்தன் தேவவிரதனாகிய நான் ஆட்சி பொறுப்பை ஏற்க மாட்டேன். அதே நேரம் நான் இருக்கும் வரை அஸ்தினாபுரத்தின் அரியணையை காப்பேன் என்று சத்திய சபதமேற்கிறார். இதனாலேயே பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். பின் சந்தனு மன்னருக்கும் சத்யவதிக்கும் விவாகம் நடைபெறுகிறது. சிறிது காலத்தில் சந்தனு சத்யவதிக்கு சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் என இரு மகன்கள் பிறக்கின்றனர். சந்தனு மன்னருக்கு பிறகு சித்ராங்கதன் மன்னராகிறார். மிகவும் புகழ்பெற்று விளங்கிய இவர் கந்தர்வ மன்னரால் கொல்லப்பட்டார். இவருக்கு வாரிசு இல்லாததால் பீஷ்மர் தன் இரண்டாம் தம்பியான விசித்திர வீரியனை அடுத்த மன்னராக்கினார். இவ்வாறாக சந்திர குலத்தில் பரத மன்னரிலிருந்து சந்தனு மன்னர் வரை யாரெல்லாம் ஆட்சி செய்தனர் என்றும் அவர்களில் சிலரது சுவாரஸ்ய தகவல்களையும் கண்டோம். உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். இனி அடுத்த காணொளியில் விசித்திர வீரியனிடமிருந்து எப்படி சந்திரகுலம் வளர்ந்தது என காணலாம். இக்காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இனி வரும் வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் லிங்க் செலக்ட் பண்ணுங்க. இது உங்கள் சாரலின் தகவல் துளி. தகவல் பல, அறிவும் சில.